பாரத பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இது பாகிஸ்தான் தாலிபான்களின் ஏற்றுமதியாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தாலிபான் அமைப்பானது ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வருகின்றது. ஆகஸ்ட் மாதம் ஆப்கானிஸ்தானை முழுமையாக ஆக்கிரமித்தது தாலிபான். வருடாவருடம் அவர்கள் ஆயுத இறக்குமதி மேற்கொள்வதற்காக 100 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள போதைப் பொருட்களை உலக நாடுகள் அனைத்திற்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். தாலிபான்களின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்துதான் அபின் உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. இதுவே தாலிபான்களின் ஆயுதத்திற்கும் அவர்களின் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய காரணமாக இருந்து வருகின்றது. இந்தியாவிற்கும் தாலிபான்கள் திருட்டுத்தனமாக போதைப் பொருள் ஏற்றுமதி செய்ததாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இச்சூழலில் குஜராத்தில் 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. சுங்கத்துறை இலாக்கா அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் சோதனை செய்ததில் இத்தகைய பொருட்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளன. கடந்த வாரம் குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்தில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் முடிவில் போதைப் பொருட்கள் பெட்டிகளில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த போதைப் பொருட்களின் மதிப்பு 3,500 கோடி ரூபாய் என்று கூறப்பட்டது. இது ஹெராயின் வகை போதைப் பொருளாகும். இந்த போதைப் பொருட்களை சந்தை மதிப்பில் சோதனைக்கு உட்படுத்தி சோதனை செய்து வந்தனர் அதிகாரிகள். அவர்களுக்கு பெரிய அளவில் ஆச்சரியமான தகவலே கிடைத்தது. ஆம், அதன் மதிப்பு 21,000 கோடி ரூபாய் என்று தற்பொழுது கண்டுபிடித்து உள்ளனர். குஜராத்தில் பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருளின் அளவு இது ஆகும். இது ஆப்கானிஸ்தானில் இருந்தோ அல்லது பாகிஸ்தான் வழியாகவோ இது இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கலாம் என்று பலரும் யூகித்து வருகின்றனர். இது கந்தகாரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு உள்ளது. முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்து உள்ளது. முழுமையான சோதனையை முடித்த பின்னரே உண்மை வெளிவரும் என்று பலரும் கூறுகின்றனர். மொத்தம் 3 டன் கிலோ எடை கொண்டதாக இந்த போதைப் பொருட்களை போலீசார் லாபகமாக கைப்பற்றி உள்ளனர். வாசனை தெரியாமலும் அடையாளம் தெரியாமலும் இருப்பதற்காக இதனை பவுடர் போல மாற்றி அதனை கலர் கலராக மாற்றி இங்கு கொண்டு வந்து உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.